சென்னையில் பல்வேறு புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்துள்ள கிழக்கு தாம்பரம், சேலையூரில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தர நமது செய்தியாளர் பாலா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாலா, இப்போது எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? அங்குள்ள மழை பாதிப்பு நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைந்த நிலையில் அடுத்ததாக வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் தமிழகம் முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு வார காலமாக பெய்து வரக்கூடிய மழையினால் கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையினுடைய நகர பகுதிகள், பெருநகர பகுதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைவிட கூடுதலாகவே சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். 2015 மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, வர்தா புயலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்த புறநகர் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க இடமான கிழக்கு தாம்பரம், சேலையூர் பகுதியில் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த 4 நாட்களில் 5 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சேலையூர் ஏரியிலிருந்து வெள்ளம் கூடுதலாக அதிகமாக ஆனதினால் அங்கிருந்த சிறு சிறு கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய வெள்ளம் இது போன்ற குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்திருக்கிறது. நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிற இந்த தெருவினுடைய பெயரே கலங்கல் தெரு என்று சொல்லப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள், அதாவது 500க்கும் மேற்பட்ட தரைதளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் மழை நீர் கழிவு நீரோடு புகுந்து வீடுகளுக்குள்ளாக புகுந்திருக்கிறது. எனவே பலரும் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக மாநகராட்சியிடம், நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்த பின்னரே தற்போதுதான் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக, தெருக்களுக்குள்ளாக தேங்கியிருக்கக்கூடிய நீரை மோட்டார் மூலமாக அகற்றக்கூடிய பணிகள் இன்று காலைதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் பல கட்ட புகார்களுக்கு பிறகு தற்போதுதான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சொல்கிறார்கள். பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாகவே கழிவுகள், குப்பைகள் கொட்டப்படுகிற இடமும் இருந்து கொண்டிருப்பதால் மழை நீர் மிக அதிக அளவில் இங்கே அந்த வெள்ளமும், அதாவது கழிவு நீரோடு கலந்த வெள்ளமும் இந்த குப்பை இருக்கக்கூடிய பகுதியில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக எங்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் இருக்கிறது. ஏற்கனவே டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாங்கள் இது போன்ற இந்த மழைகால் மழை நேரங்களிலும் கூட எந்தவிதமான வடிகால் வசதிகளையும் நகராட்சி தரப்பில் இன்னும் செய்து தரப்படவில்லை. மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். எந்தவிதமான நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த மழை வெள்ளம் கிட்டத்தட்ட 4 நாட்களாக இருந்தும் இந்த பணிகள் எப்போது நடைபெறுகிறது, எப்போ தொடங்குனாங்க, எத்தனை முறை நீங்கள் புகார் கொடுத்தீங்க? எவ்வளவு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு மழை வெள்ளம் தண்ணி? இந்த ஏன்னா நிறைய டிரைனேஜஸ்லாம் உடஞ்சு அதெல்லாம் வழியிறது பார்க்குறோம். கழிவு நீரோட கலந்து எவ்வளவு வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கு? ஒரு 11,000 வீடு இருக்கும். 11,000 அவங்க பாதிக்கப்பட்டவங்கலாம் வீடுகளில் இருந்து காலி பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க? எல்லாம் காலி பண்ணுறோம், காலி பண்ணால் விருதும் இருக்காங்க வீட்டில். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? உங்களை யாராவது வந்து பார்த்தாங்களா? உங்களுக்கான தேவைகளை சரி செஞ்சு தரணும்? ஏதாவது யாரும் வந்து பார்க்கல, இதுவரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. யாருமே ஏதாவது புகார் கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்துக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் வந்து தண்ணி மட்டும் பஞ்சத்தில் நகராட்சியில் தண்ணி மட்டும் எடுத்துட்டுருக்காங்க. இதுவரைக்கும் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரை, அதாவது மழை நீரோடு கழிவு நீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கு மட்டுமே தற்போது இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் வேறு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அல்லது மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளோ இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு சில பகுதிகள் துண்டிக்கப்பட்டது போல, மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டது போல மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த பகுதியில் சந்தித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக குழந்தைகள், முதியவர்களை வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் மழை நீர், வெள்ள நீர் புகுந்திருப்பதன் காரணமாக அவர்கள் முதல் மாடி, 2வது மாடியில் இருக்கக்கூடிய வீடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இதுவரைக்கும் எந்தவிதமான உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பல கட்ட புகார்களுக்கு பிறகு தற்போதுதான் குடியிருப்புகளுக்குள்ளாக சேர்ந்திருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜெரால்டு காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அந்த மழை நீரோடு கழிவு நீர், அதாவது இருக்கக்கூடிய அனைத்து சாக்கடை நீரும் கலந்து தற்போது குடியிருப்புகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கிழக்கு தாம்பரம், சேலையூர், ஈஸ்வரி நகர் உள்ளிட்ட பகுதிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ்.